ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 22, 1 Kings 22:22 இருக்குங்க. நம்ம யாரை குறித்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஜோசபாத் அண்ட் ஆகாப், இவங்க ரெண்டு பேரும் அவங்க வந்து ஒரு இடத்த அட்டாக் பண்ணுறதுக்காக, இல்லை கேப்சர் பண்ணுறதுக்காக பிளான் போட்டுட்ருக்காங்க. அந்த இடம் பேர் என்ன அப்படின்னு சொன்னால், ராமோத் கிலயாத். அந்த ராமோத் கிலயாத கேப்சர் பண்ணுறதுக்கு இவங்க பிளான் போட்டுட்ருக்காங்க. அப்போது இந்த ஜெஹோசபாத் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவருடைய அட்வைஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கிங் ஆகாப் கிட்ட சொல்கிறார். அப்போ ஆகாப் என்ன பண்ணார், நம்ம லாஸ்ட் ஸ்டோரியில் பார்த்த மாதிரி அவருடைய ப்ராஃபட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நாங்கள் இந்த வாருக்கு இல்லை இந்த யுத்தத்துக்கு நாங்கள் போகலாமான்னு சொல்லி கேட்டதுக்கு, அப்போ அவங்க எல்லோரும் நீங்கள் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. அதே மாதிரி இந்த ஜோசபாத் இன்னமும் அவர் கன்வின்ஸ் ஆகாமல் இன்னும் யாராவது இருக்காங்களான்னு கேட்கும்போது, அப்போ தான் இந்த மிகாயா வந்து சொல்லார், நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டார். சரியா? ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க, பட் இந்த மிகாயா சொன்னது இந்த ஆகாப்புக்கு பிடிக்கல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எப்போ நீ பற்றி என்னை பற்றி நீ தப்பாகவே பேசிக்கிட்டு இருக்கா, நீ சொல்கிறது கரெக்டே கிடையாது, தப்பு தான் அப்படின்னு சொல்லி இந்த ஆகாப் இந்த மிகாயாவை என்ன பண்ணுறாரு, பனிஷ் பண்ணுறாரு. Micaiah continued, I saw the Lord sitting on his throne among the multitudes of heaven. And someone asked, who will entice Ahab into attacking Ramoth Gilead and going to his death there? Finally, a spirit offered to entice the king by deceiving all his prophets. The Lord has decreed disaster for you, King Ahab. So, in this case, ஒரு டிசீவிங் அப்படின்னா, அங்கே உள்ள தீர்க்க தரிசியோட வாயில் ஒரு பொய்யின் ஆவி, ஒரு பொய்யின் ஆவி என்ன பண்ணுது, போடப்படுது. இந்த ஆகாப் ராஜா மட்டும் கிடையாது, அவருடைய அந்த ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸில் இருந்த ஒருத்தர் பேர் சிதேக்கியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவரும் என்ன பண்ணுறாரு, இந்த மிகாயை வாங்கிட்டு அப்படியே ஸ்லாப் அப்படி அடிக்கிறார். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவரை அடித்து அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு சிறைச்சாலை இருக்குது, அவர் ஜெயில் இருக்குது, அங்கே அவர் என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. அப்போ அவருக்கு வெறும் இடுக்கத்தின் அப்பம், இடுக்கத்தின் தண்ணீர், அதை மட்டும் சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாரு. ஸோ ஒன்லி பிரெட் அண்ட் வாட்டர், வேறு எதுவுமே கிடையாது. இப்படியாக இவரை ஜெயிலில் அடைச்ச பிறகு, யாரை, இந்த மிகாயாவை, இந்த ஆகாப் ஜெயிலில் அடைச்ச பிறகு, இந்த ஆகாப் அண்டு ஜோசபாத் எங்கே போகிறாங்க, இந்த சிட்டியை கேப்சர் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த சிட்டி பேர் ராமோத் கிலயாத். அப்போது அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணுறாங்க. சரியா? இப்போ இந்த ஜோசபாத் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய கிங் மாதிரி அவங்க அந்த இடத்துல காட்டுறாங்க. ஆனால் இந்த ஆகாப் அவருடைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டராக அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பேட்டிலில் அவர் கலந்துக்கிடுறாரு. இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இந்த ஜோசபாத் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஆகாப் கூட சேர்ந்து போகிறாரு, ஆகாப் கூட சேர்ந்து போகிறாரு. இப்போ பேட்டில் ஸ்டார்ட் ஆகிட்டு, இந்த சீரியாவின் ராஜா அவருடைய சேரியட் கமாண்டர் கிட்டத்தட்ட எத்தனை பேர், ஒரு 32 அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த சேரியட் கமாண்டர்கிட்ட, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்களெல்லாம் நீங்கள் பார்த்தா அவங்கள ஒன்றும் செய்யாதீங்க, டைரெக்டாக நீங்கள் யாரை கேப்சர் பண்ணணும், யாரை அட்டாக் பண்ணணும்னா அவங்களுடைய கிங்கை மட்டும் நீங்கள் கேப்சர் பண்ணுங்கள். சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோட மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு இருந்தான். சும்மா எல்லாம் சின்ன சின்ன ஆட்கள்லாம் போட்டு நீங்கள் ஒன்று செய்ய வேண்டாம், டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிங்கே நீங்கள் அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த சீரியாவின் ராஜா அவர் சொல்லியிருந்தார் அந்த கமாண்டர்கிட்ட. ஓகே, இப்போது அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல யார் மாட்டிக்கிடுதா, இந்த ஜெஹசபாத். இவரை பார்த்ததும் உடனே எல்லோரும் இவர் தான் கிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி வராங்க. பட் ஜெஹசபாத் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு தெரியுமா, அப்படி சத்தமாக ரொம்ப சவுண்டா கூக்குரலிட்டான் ஆர் கிரைட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ இதை கேட்ட அங்குள்ள கமாண்டர்ஸ்லாம், இது கிடையாது, இது வந்து கிங்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஜெகசபாத்தை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் பேக் போகிறாங்க. ஸோ இந்த டைமில் ஒருத்தர் என்ன பண்ணுறான், வாங்கிட்டு ஒரு ஏரோ விடுறான். அது எங்கே போயிடுது, கரெக்டாக
இந்த ஆகாப் மேலே வந்து படுது. அப்போது இந்த ஆகாப் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கிங் உள்ள காஸ்டியூமில் வரல, அவர் நார்மலாக வந்திருந்தார். பட் அவருடைய நெஞ்சில் அந்த ஏரோ பாஞ்சதுனால அவர் என்ன பண்ணுறாரு, இந்த யுத்தத்தில் இந்த பேட்டிலில் அவர் இறந்து போகிறாரு. ஸோ இப்படியாக தே லாஸ்ட் த பேட்டில், அவங்க இந்த யுத்தத்தில் தோற்று போயிட்டாங்க. கிங் ராகாப் டயட் அண்ட் ஜெகசபாத் மன்னர் என்ன பண்ணுறாரு, அவர் உயிரோடு திரும்பி வர்றாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த யோசபாத் ஜெகசபாத் இந்த ஜூடாவில் கிங் ஆகிறாரு. அவர் கிங் ஆகும்போது அவருடைய வயசு எத்தனை அப்படின்னு சொன்னால் 35. ஸோ இந்த ஜெகசபாத் ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையான காரியத்தை செய்தார் என்று சொல்லி நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். ஓகே சில்ட்ரன், ஸோ இந்த அருமையான ஸ்டோரியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஜெகசபாத் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய கவுன்சில் ஆர் அட்வைஸை கேட்குறாரு. எதுக்காக அந்த யுத்தத்துக்கு போகலாமா போக வேண்டாமா, நம்ம வாசிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் 22:5. பட் ஜெகசபாத் ஆல்சோ செட் டு த கிங் ஆஃப் இஸ்ரேல், ஃபர்ஸ்ட் சீக் த கவுன்சில் ஆஃப் த லார்ட். Underline, first, seek the counsel of the Lord. முதலாவது ஆண்டவர்கிட்ட விசாரித்து நம்ம என்ன பண்ணணும், அறிஞ்சிக்கிடணும், ஆண்டவர்கிட்ட விசாரிக்கணும். அதே மாதிரி அவருடைய லைஃப்பில் இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அதே ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் 22:43 இந்த ஜெகசபாத் எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதே செய்தான், ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை செஞ்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இப்போது ரெண்டு காரியம், ஒன்று ஆண்டவருடைய கவுன்சில், ஆண்டவருடைய அட்வைஸை கேட்டு காரியங்கள் பண்ணுறது, அதே மாதிரி இந்த இடத்துல கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரியா? ஸோ நாம் இந்த உலகத்தில் நம்ம எப்படி நம்மளுடைய லைஃப் இருக்குது, நம்ம ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானது செய்கிறோமா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு செய்கிறோமா? ஸோ அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். சரியா? நம்ம இப்போ படிக்கிறோம் ஸ்கூலில் இல்லை காலேஜில், எங்கே வேணாலும் நம்ம இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு நம்ம படிச்சுட்டு இருக்க நேரத்தில் ஒரு எமர்ஜென்சி, எனக்கு லீவ் வேணும், உடனே நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய கிளாஸ் டீச்சர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறேன், எக்ஸ்கியூஸ் கேட்குறேன், எனக்கு லீவ் வேணும். திடீர்னு எனக்கு ஹெல்த் இஷ்யூ ஆகிட்டு, ஒருவேளை எனக்கு ஹெல்த் இஷ்யூ இப்படி இருக்கிறேன்னா என்னால் இதுக்கு மேலே படிக்க முடியும், உடனே நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஹெட் மாஸ்டர்கிட்ட நான் பெர்மிஷன் கேட்குறேன். திடீர்னு எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கு, ஸோ நான் எங்களுடைய பிரின்சிபல் யாரையா பார்த்து நான் என்ன பண்ணுறேன், அவங்ககிட்ட கேட்டு செய்கிறேன், அவங்ககிட்ட விசாரித்து நான் அதுக்கப்புறம் அவங்க எனக்கு அப்ரூவ் பண்ண பிறகு தான் என்ன பண்ண போகிறேன், நான் லீவ் எடுக்க போகிறேன், இல்லை ஏதாவது ஒரு காரியங்கள் நான் எமர்ஜென்சியாக போகணுன்னா நான் போக போகிறேன். விதவுட் அப்ரூவல், விதவுட் பர்மிஷன், எதுவுமே நான் கேட்காம நான் எதையுமே நான் என்னுடைய ஓன் டிசிஷனில் நான் செய்ய மாட்டேன். சரியா? ஸோ இதுதான் நம்முடைய ஸ்கூலில் நம்ம எப்படிப்பட்ட காரியங்கள். ஸோ இதே மாதிரி ஆண்டவர்கிட்டையும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லா காரியங்களையும் கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம லைஃப்பில் சின்ன சின்ன காரியங்கள் கூட நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்டு இது ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டு நம்ம என்ன பண்ணணும், அவருடைய வழியில் நடக்கணும். ரெண்டாவது, ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இந்த உலகத்தில் உள்ள மனுஷங்க நிறைய பேர் பார்க்காங்க, அவங்களுக்கு முன்னாடி நம்ம நல்லது செய்கிறோம் அது வேறு விஷயம், பட் ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம நல்ல காரியங்கள் செய்கிறோமா, ஆண்டுடைய பார்வைக்கு நம்ம நல்ல காரியங்கள் செய்கிறோம். ஒரு டேலண்ட் காம்படிஷன் இருக்குது, சரியா? ஒரு டேலண்ட் ஃபியஸ்டாக இருக்குது. அப்போது உங்களை சுற்றி நிறைய ஜட்ஜஸ் இருப்பாங்க, நீங்கள் ஒரு பார்ட்டிசிபேட், நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு ஆர்டிஸ்டாவோ இல்லை சிங்கராகவோ நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. அப்போது அந்த ஜட்ஜருடைய பார்வைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பெர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பார்த்துருக்கீங்களா, நல்லா பாட்டு படிக்கணும், நான் ஜட்ஜு பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம பெர்ஃபெக்டாக பண்ணணும். ஸ்கிட் பண்ணுறீங்களா, ஆ ஜட்ஜு பார்த்துட்டு இருக்கேன் பெர்ஃபெக்டாக பண்ணணும். ஏதாவது ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனாக, ஓ ஜட்ஜ் அங்கே இருக்காங்க அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பெர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜெல்லாம் நம்மளை பார்க்கும்போது நம்ம நினைக்கிறோம், அவங்க முன்னாடி நம்ம பெர்ஃபெக்டாக பண்ணி நம்ம என்ன பண்ணிடணும், ப்ரைஸை வின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இப்படி நம்ம நினைக்கும்போது நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேலான ஜட்ஜ், எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு அதிகாரத்தில் உள்ள நம்முடைய ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க முன்னாடி நம்ம எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கணும் பாருங்கள், எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கணும்.
ஸோ அப்படி பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்க. ஒருவேளை நம்மளால் முடியலைனாலும் ஆண்டவரே எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, நான் வந்து உம்முடைய பார்வைக்கு செம்மையான வழியில் நான் நடக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், கரெக்டான வழியில் நடக்க நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம நிச்சயமாக நடந்தோம்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை நினைவுறுத்தும் பண்ணுமாக. ஒரு அருமையான வசனத்தை நாம் தியானிப்போமா. இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் Psalm chapter 128 verse 1. Blessed are all who fear the Lord, who walk in obedience to Him. Sangeetham 128 vasanam 1. Kartharukku bayandhu avar valigalil nadakkiravan evano avan baakiyavan. Aandavarukku bayandhu aandavarudaiya valigalil nadakkiravan. Aandavarudaiya valigalil நடக்கிறவன். ஸோ எனவே நாம் ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்யணும், ஆண்டவருடைய வழியில் நடக்கிறவங்களாக காணப்படணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக காணப்படணும். ஸோ இப்படி நம்ம நடந்தோம், இப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஸோ நிச்சயமாக ஆண்டவர் நம்ம மென்மேலும் ஆசீர்வதித்து பாதுகாப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.